இப்போது கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நம்ம டான்ஜெட் கோல் வந்து பெரிய நஷ்டத்தில் இயங்குது அதனால நம்ம வந்து மின்சார கட்டணத்தெல்லாம் உயர்த்துகிறோம் அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம பார்த்துட்டோம் மின்கட்டண உயர்வும் அமலுக்கும் வந்தாச்சு நமக்கு இதுக்கும் அடிப்படையில் இந்த லஞ்சத்துக்கும் கனெக்ட் இருக்கிறதா நீங்கள் பார்க்குறீங்களா ஏன்னா நஷ்டங்கிறது தொடர்ச்சியாக அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க நஷ்டோங்கிறது பல்வேறு காரணங்களால் அந்த நிறுவனத்துக்கு ஏற்படலாம் ஆனால் இந்த லஞ்சமும் அதுக்கான ஒரு காரணமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கா இப்படியும் நம்ம மக்கள் அந்த அந்த மாதிரி சுமையும் நம்ம சுமந்துக்கிட்டு இருக்கோமா நம்மளே லஞ்சமும் கொடுக்க வேண்டியிருக்கு நம்மளே அதற்கான நஷ்டத்தையும் இருந்துக்கிட்டு நம்ம உயர்வையும் சந்திக்க வேண்டியிருக்கா உண்மைதான் அதாவது லஞ்சம் ஊழல் நிர்வாக முறைகேடு இதெல்லாம் சேர்ந்தது தான் மின்வாரியத்தில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி நஷ்டம் நஷ்டம் கணக்கு காட்டப்படுது புள்ளி உரங்களின் அடிப்படையில் பார்த்தா ஆவரேஜாக மின்வாரியத்துக்கு ஒரு வருஷத்துக்கு அறுபத்தஞ்சாயிரம் கோடி இன்கம் வரும் செலவு வந்து எழுபத்தஞ்சாயிரம் கோடி தாண்டிகிட்டு இருக்குது ஸோ பை ஆவரேஜ் ஒரு பத்தாயிரம் டு பன்னெண்டாயிரம் கோடி பெர் இயர் நஷ்டம் ஒரு வருஷம் இபி நடந்ததுன்னா பத்தாயிரம் கோடி பன்னெண்டாயிரம் கோடி நஷ்டம் அப்போ போட்டுக்கலாம் அக்யூமுலேட்டிவ்னு வரும் பத்து வருஷம் தான் அதே ஒரு லட்சம் கோடி அந்த மாதிரி போயிடும் அப்போ இப்போது நல்லா பாருங்கள் இன்ஃபேக்ட் நம்ம அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு ஒரு அருமையான ரெண்டு துறைகளை சேர்த்து கொடுத்துருக்காங்க இப்போ கைத்தறித்துறை அமைச்சர்னு வச்சுங்களேன் அவர் ஊர் ஊராக போய் கைத்தறி துணி வாங்குங்கன்னு மார்க்கெட்டிங் பண்ணாலும் பொருள் விற்காது அவர் மார்க் வச்சிருக்காரு இபி வச்சுருக்காரு என் மக்கள்கிட்டலாம் ஒன்றும் மார்க்கெட்டிங்கே பண்ண வேண்டியதில்லை அவங்களே மக்கள் வாங்கிக்குவாங்க ஸோ அப்படி வந்து மிக எளிதான ஒரு துறை இது யாராச்சும் வந்து மார்க்கெட்டிங் இபி கனெக்ஷன் வாங்கிட்டிருக்கீங்கன்னு மார்க்கெட்டிங்கெல்லாம் பண்ண வேண்டியதில்லை ஆட்டோமேட்டிக்காக எடுக்கிற கனெக்ஷன் எசன்ஷியல் கமாடிட்டி அது இண்டஸ்ட்ரியிலேருந்து ஒத்த லைட்டு குடிசேன்னாங்க ஒரே ஒரு லைட் லைட்டருக்கு குடிசை வரைக்கும் இபி வந்து எசென்ஷியல் கமாடிட்டி அப்படிப்பட்ட ஒரு எசென்ஷியல் கமாடிட்டி யாராலும் நான் ஜஸ்ட் லைக் தட் நிறுத்து நிறு வே முடியாத ஒரு துறையில் இன்றைக்கி ஒரு நம்ம லாபம் பார்க்க முடியல லாபம் கூட வாங்கணும் ஒரு பிரேக் ஈவன் கூட கொண்டு வர முடியலங்கிறது அப்பட்டமான லஞ்சம் ஊழல் முறைகேடுனால் நடக்கக்கூடிய விஷயந்தான் எடுத்துக்காட்டுக்கு நம்ம நிலக்கரி இறக்குமதி எல்லாம் பார்த்தோம் முன்னாடி ஆட்சி காலத்துல எல்லாம் வந்து மின்சார உற்பத்திக்கு வந்து நிலக்கரி வெளிநாடுகளில் இருந்து வாங்கிட்டு வர்றப்ப அந்த நிலக்கரியில் எவ்வளோ எரியும் எரியும் தன்மை இருக்கணுமோ அந்த எரியும் தன்மை இல்லாத அளவுக்கு குறைந்த தரத்திலான நிலக்கரியை பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்போ நூறு கோடிக்கு பர்ச்சேஸ் பண்ணால் அதோட உண்மையான ஒருத்தர் வந்து இருபது கோடியாக இருக்கும் அப்போ எண்பது கோடி என்னென்னா நீங்கள் சொன்ன மாதிரி நம்மளோட தலையில் பில்லாக கட்டினாங்க இது ஒரே ஒரு சாம்பிள் நிலக்கரிங்கிறது அடுத்து டிரான்ஸ்மிஷன் லாஸ் வாங்க ப்ரொடக்ஷன் பண்ணுற இடத்துலேருந்து எண்ட் யூஸருக்கு வீட்டுக்கு வந்து சேர்ற வரைக்கும் ப்ராப்பராக அந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணலைனா லைன் லாஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த லாஸ் வந்து முறையாக மெயின்டைன் பண்ணலைன்னா அதில் ஒரு மிகப்பெரிய கோடிகள் போகும் ஏன்னா ஒவ்வொரு இடத்துலையும் மக்களுக்கு முறையாக திட்டங்கள் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற நோக்கத்தை விட இந்த திட்டத்தை செயல்படுத்தினா நமக்கு எவ்வளோ கமிஷன் கிடைக்கும் இதில் எவ்வளோ இப்போ ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறப்போ இதில் வந்து நூறு நூறு வீடுகளுக்கு மின்சார இணைப்பு போகுதாங்கிறது திட்டம் கிடையாது இதில் நமக்கு எவ்வளோ பர்சன்டேஜ்ப்பா பார்ட்டி ஃபண்ட் எவ்வளோ வரும் இப்படி தான் இங்கே பேச பேசப்பட்டு ஆரப்பிக்கிறப்ப எப்படி நமக்கு இங்கே ஊழல் முறைகேடுகள் இல்லாமல் நடக்கும் ஸோ அதனால் இது வந்து அது திமுக ஆட்சியோ அதிமுக ஆட்சியோ இதிலெல்லாம் அதிலெல்லாம் ஒரு ஒரு சமத்துவம் மெயின்டைன் பண்ணுறாங்க யார் ஆட்சியாக இருந்தாலும் இந்த ஊழலும் முறைகேடுகளும் தொடர்ந்து நடந்து கொண்டு தான் இருக்குது இன்றைக்கி வரைக்கும்ல இப்போ ஈபி பேசினங்காட்டி சொல்கிறேன் இப்போ ஆதார் இணைப்பு கொண்டு வரணும்னு சொல்லிட்டாங்க உடனே இப்போ தமிழ்நாடு முழுக்க என்ன மிகப்பெரிய டிமாண்ட் எதுக்கு வந்திருக்குன்னா ஈபியில் பெயர் மாற்றம் வேறு ஒருத்தர் பேரில் இருக்கும் சொத்து வந்து சொத்து பரிமாற்றம் நடந்திருக்கும் அது இன்னும் பழைய அவங்க பேரில் இருக்குது இப்போ நேத்தே திருச்சியில் கூட பாருங்கள் எங்கள் எனக்கு அஞ்சு கனெக்ஷன் இருக்குங்கண்ணா சொல்கிறாங்க அஞ்சு நான் லைவ் கேஸ் சொல்கிறேன் அஞ்சு இன்ட்டு மூவாயிரங்க பதினஞ்சாயிரூவா கொடுத்துருங்க பதினஞ்சாயிரரூவா கொடுத்தீங்கன்னா நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்துடலாம் ஃபோன் பண்ணுறாங்க சார் பாஞ்சாயிரரூவா கேட்குறாங்க ஒன்றும் இல்லை பெயர் மாற்றம் பண்ணுறதுக்கு எதுக்குங்க பாஞ்சாயிரம் கொடுக்க வேண்டியிருக்கு இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிர்வாகத்தில் சிம்பிள் சின்ன சின்ன சொல்யூஷன் பாருங்கள் இப்போ இன்றைக்கி காலையில் ரெண்டு செய்தி வந்திருக்கு எலெக்ஷன் கமிஷன்லேருந்து சொல்கிறாங்க இன்று தமிழகத்தில் மூணு புள்ளி ஆறு கோடி பேரின் ஆதார் வாக்காளர் எண்ணோடு இணைக்கப்பட்டது இவர் இந்த பக்கம் இபி டிபார்ட்மெண்ட் வந்து இன்று இருபத்தாறு லட்சம் பேர் ஆதாரை நாங்கள் இணைத்துட்டோம் அப்போ நாளைக்கு வந்து வாட்டர் டிபார்ட்மெண்ட்லேருந்து வருவாங்களா நாளைக்கு ரேஷன் கார்டிலேருந்து வருவாங்களா

வாட்டர் கனெக்ஷனும் போகுது நீர் இணைப்பும் போகுது எல்லாமே தானே போகுது அப்போ மொத்தமாக ஒரு பேரில் மாத்தி விட்டுருங்க இப்போ நீங்க பாருங்க சொத்து வந்து ப பரிமாற்றம் அப்புறம் இப்போ என்ன பண்ண வேண்டிய நான் சொத்து வாங்கிட்டேன் இதெல்லாம் செய்ய வேண்டியது சொத்து மாறின உடனே இந்த சொத்துல இருந்து இபி கனெக்ஷன் இவருக்கு பேருக்கு மாறிடுச்சு வா இந்த சூவேஜ் கனெக்ஷன் இவரு பேருக்கு மாறிடு எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா நடக்க வேண்டியது தானே இப்ப நாங்களே சொத்து வாங்கணும்னு தனித்தனியே போய் அப்ளை பண்றோம் சார் நான் வீடு மட்டும் வாங்கிட்டேன் இபி கனெக்ஷன் என் பேர்ல மாத்தி இந்த வழக்கு ஒரு பெரிய பாதிப்பை வந்து ஏற்படுத்தாது அப்படின்னு சொல்றீங்க இந்த வழக்கில் அப்ராக்சிட்டு மூணு கோடிங்க அவர் மேல இருந்த மேட்ரி மூணு கோடி ரூபாய்க்கு ஊழல் செஞ்சிருக்காரு இப்ப எவ்வளவு பெனால்ட்டி போட்டிருக்காங்க ஐம்பது லட்சம் ப்ளஸ் ஐம்பது லட்சம் மொத்தமாக ஒரு கோடி எவ்வளோ இப்போ ஜெயிலு அஞ்சு வருஷம் அஞ்சு வருஷம் இப்பவே கூட நான் எல்லாம் வேறு கேஸ்க்கெல்லாம் போகலைங்க நான் அஞ்சு வருஷம் ஜெயிலுக்கு கூட என்ஜாய் பண்ணிட்டு வந்துடுறேன் அங்கே போனாலும் எங்கள் லஞ்சம் கொடுத்தா அங்கே மெத்தையெல்லாம் அங்கே கிடைக்கும் ஜெயிலில் அது வேறு விஷயம் அப்போ என்னென்னா ஊழல் புரிந்தால் மொத்த சொத்தும் பறிமுதல் செய்யப்படும் ஏன்னால் மூணு கோடி ரூபாய்க்கான ஊழல் நடந்திருக்குன்னு சொன்னால் பின்மலத்தில் கண்டிப்பாக ஒரு முப்பது கோடிக்கு நடந்திருக்கும் அரசு ரொம்ப கரெக்டாக டாக்குமெண்டேஷன் பண்ணணுங்கிறதுக்காகத்தான் இது சொல்லுவாங்க அப்போ முப்பது கோடி ரூபாய் உண்மையில் அவர் ஊழல் செஞ்சிருக்கணும் அப்போ முப்பது கோடி ரூபா பேக்ரவுண்டில் இருக்குது அஞ்சு வருஷம் தான் ஜெயில் அப்போ பேசாமல் ஜெயிலே என்ஜாய் பண்ணிட்டு வந்தால் அது மீதி இருக்கக்கூடிய இருபத்தி ஏழு கோடி ரூபா என்ஜாய் பண்ணிக்கலாம் இப்படி ஒரு சிஸ்டம் இருந்ததுன்னா யார் தான் ஊழல் செய்வதற்கு பயப்படுவாங்க அப்போ தண்டனைகள் க கன்சிஸ்டேஷன் வாங்குது அவங்களுக்கு மொத்த சொத்தும் பறிமுதல் செய்யப்படும் நீங்கள் இதன் மூலமாக சம்பாதித்த அத்தனை சொத்தும் பறிமுதல் செய்யப்படும் அப்படிங்கிற நிலை வந்தால் தான் கொஞ்சமாக சச்சப்படுவாங்க நம்ம ஏன்னா சசிகலா விஷயம் பொதுத்துறை நிறுவனங்கள்லாம் நஷ்டம் அப்படின்னு சொல்லும்பொழுது அந்த நஷ்டத்துக்கு பல பல வருடங்களாக அங்க அங்க அந்த பொறுப்பு தலைமை பொறுப்புல இருந்த பல பேர் காரணமாக இருக்கும் போது மாதிரி பிடிக்க வேண்டியதா இந்த இந்த பணம் யாருக்கு போச்சு யார் யாருக்கு எவ்வளவு போச்சு அவங்க சொத்தையும் சேர்த்தி ஊழல் பணத்தில் நீ பத்து ரூபாய் பங்கு வாங்கி இருந்தாலும் உன்னுடைய மொத்த சொத்தும் பறிமுதல் செய்யப்படும் சட்டம் கொண்டாங்க எனக்கு வேணாம் நீயே வச்சுக்கோ அப்படிங்கிற உரிமை சட்டமே வரமாட்டேங்கிற சட்டம் வருமானு தெரியல